தொடர்வது விரைவு செய்திகள். தேசிய கடல் மீனவர் சேமிப்பு நிவாரண திட்டம் மூலம் மூன்று நபர்கள் உள்ள ஒரு குடும்பத்திற்கு 14,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக கூறினார். கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை இருக்கும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள சூழலில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நேரடி கலந்தாய்வு நடத்த அரசு திட்டமிட்டிருப்பது ஆபத்தானது என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்காக நேரடி கலந்தாய்வு நடத்துவது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு பல வகையில் இன்னல்களை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். மேலும் மாணவர் சேர்க்கை எவ்வித முறைகேடுகளும் இன்றி வெளிப்படைத் தன்மையுடன் நேர்மையுடனும் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக 7 மாதங்களுக்கு பிறகு வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக அங்கு அனைத்து வாகனங்களும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டதோடு பார்வையாளர்கள் உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொண்டு கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தம் செய்த பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் உயிரியல் பூங்காவில் சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நாளொன்றுக்கு 10,000 பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 7,000 பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நல்ல மழை பெய்து வருவதால் அங்குள்ள நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக கல்வராயன் மலை கவியம் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்காக உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் குவிய தொடங்கியுள்ளனர். மேலும் இந்த நீர்வீழ்ச்சிக்கு செல்வதற்கு முறையான சாலை வசதியை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவ்வாறு சரியான சாலை வசதியை அரசு ஏற்படுத்தும் நிலையில் கவியம் நீர்வீழ்ச்சி மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக மாறும் என சமூக ஆர்வலர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ரயில் பயணிகள் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக பின்பற்றுகின்றனரா என்பதை கண்காணிக்க ஒவ்வொரு ரயிலிலும் ரயில்வே காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக ரயில்வே பாதுகாப்பு படை IG சுரேந்தர்குமார் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து அவர் இன்று ஆய்வு செய்த பின்னர் ரயில்வே பாதுகாப்பு படை காவலர்களின் குறை கேட்பு கூட்டத்தை நடத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரயில் பயணிகளின் பாதுகாப்புக்காக கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது குறித்து அறிவுறுத்தி வருகிறோம் என்று தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திருச்சி மாநகர பகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு இன்று நேரில் ஆய்வு செய்தார். அங்கு நடைபெற்று வரும் பெரும்பாலான பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மாதத்தில் பணிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவுற்று அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கப்படும் என்று அதிகாரிகள் ஆய்வின் போது தெரிவித்தனர். இத்திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ஆய்வின் போது திருச்சி மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன், நகர பொறியாளர் அமுதவள்ளி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். முதலாம் உலகப் போரில் பங்கேற்று உயிரிழந்த சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் மாவட்ட ஆட்சியர் ராமன் வீர வணக்கம் செலுத்தினார். 1914 ஆண்டு முதல் 1919 ஆண்டு வரை நடைபெற்ற முதலாவது உலகப் போரில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் சார்பில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்கள் போருக்கு அனுப்பப்பட்டார்கள். போரில் உயிரிழந்தவர்களின் நினைவாக கட்டப்பட்ட இந்த தூபியில் ஆண்டுதோறும் நவம்பர் 11 தேதி மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்தப்படுகிறது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மகாதீபம் மற்றும் தேர் திருவிழா நடத்துவது குறித்து நாளை இறுதி முடிவு எடுக்கப்படும் என கோவில் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உறுதியளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எம் சத்யநாராயணன், ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வுக்கு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது கொரோனா காலத்தில் தீப திருவிழாவை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து கோயில் நிர்வாகம், இந்து சமய அறநிலையத்துறை, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது என்றும் நாளைக்குள் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகளிடம் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து வழக்கு இம்மாதம் 18 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.